வெல்கம் டு உமையால் கிச்சன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஒரு 10 மினிட்ஸில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பிரெட்டை வந்து இந்த மாதிரி கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பிரெட்டு போதும், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, 2 முட்டை, மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணதை போட்டுக்கலாம். கொத்தமல்லி, மஞ்சத்தூள், உப்பு, இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு முட்டையை. இப்போ ஸ்லைஸ் பண்ண பிரெட்டை எடுத்துட்டு நம்ம முட்டை மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல வெங்காயத்தோட, அதை அப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோ, கொஞ்சோண்டு வச்சுக்கோ. இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் வச்சுக்கோ. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, பேனில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணதை இந்த பக்கம் அப்படியே திருப்பி இப்படி வச்சு எல்லாத்தையும் இந்த மாதிரி இப்படி எடுத்து இப்படி திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். நீ பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு. இப்போ சுவையான பிரேக்ஃபாஸ்ட் 5 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சுவையா இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி. Thank you.